உடனுக்குடன் நேரலையில் தற்போது கிரானைட் முறைகேடு வழக்கில் தயாநிதி அழகிரி மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளது குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப தயாநிதி அழகிரி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கார், கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டம் மேலூர் கீழவளவு பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பேரனும் அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சரின் மகனுமாகிய துரை தயாநிதி உள்ளிட்ட 15 மேற்பட்டோர் மீது கீழவளவு காவல்துறையினர் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனையடுத்தாக சிறப்பு குழுக்கள் அமைத்து நேரடியாக அந்த கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்தது தொடர்பாக ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த வழக்கானது மேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 5191 பக்கங்கள் அடைந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று இந்த வழக்கு தொடர்பாக தயாநிதி அழகிரி நேரில் அந்த மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இதனை அடுத்தாக அந்த குற்றப்பத்திரிகையான நகலானது வழங்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள கனிமவள சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டு வரும் செப்டம்பர் 5 இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கிரானைட் அந்த மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் கிரானைட் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் விசாரணை உள்ள நிலையில் தற்பொழுது தயாநிதி அழகிரி தொடர்பான இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. அது தொடர்பாக நேரில் தயாநிதி அழகிரும் ஆஜரானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி சல்மான்.